ஓம் சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்ப சரணம் சொன்னோம். சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்ப சரணம் சொன்னோம். தூரம் அதிகமில்லை, அதோ ஐயப்பன் எல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் 3/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து, இன்று அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே 43ஆம் ஆண்டாக நடைபெறுகின்ற மகரஜோதி பெருவிழாவிலே மகிஷி சம்ஹாரம் என்கின்ற வேட்டை திருவிழா, ஐயப்பனுடைய அவதார நோக்கமே இந்த மகிஷியை சம்ஹாரம் செய்வதற்காக. இந்த மகிஷாசுரனுடைய தங்கியாகிய மகிஷியானவள் அண்ணன் மகிஷாசுரன் அன்னை பராசக்தியினாலே சம்ஹாரம் செய்யப்பட்டான். அந்த மகிஷாசுரனுடைய தங்கையாகிய மகிஷி என்பவள் பிரம்மனை வேண்டி தவம் செய்து சாகாவரம் வேண்டும் என்று கேட்கிறாள். அப்பொழுது பிரம்மதேவர் இந்த தவத்திலே மகிழ்ந்து சாகாவரம் தவிர வேறு வரத்தை கேள் என்று சொல்லுகின்ற பொழுது இவள் புத்திசாலித்தனமாக கேட்பதாக இந்த பிரம்மனிடத்திலே ஒரு வரம் கேட்கிறாள். எனக்கு மரணம் ஏற்படட்டும், எனக்கு விரும்பியவரனாலே இந்த மரணம் பெற வேண்டும். சரி, எப்படியான மரணம் உனக்கு வேண்டும் என்று பிரம்மதேவன் கேட்க, 2 ஆண்களுக்கு பிறக்கின்ற குழந்தை என்னை கொல்ல வேண்டும். சரி தந்தோம் என்று பிரம்மதேவர் வரத்தை கொடுத்து விட்டார். அப்பொழுது இவள் ஏளனமாக சிரிக்கிறாள். 2 ஆண்களுக்கு குழந்தை பிறக்காது என்பது இந்த பிரம்மதேவனுக்கு தெரியவில்லை, வரத்தை தந்து விட்டான். எனவே எனக்கு அழிவு இல்லை என்ற இருமாப்பிலே பல்வேறு துன்பங்களை எல்லாம் தேவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாள். இவருடைய துன்பங்கள் பொறுக்க முடியாத தேவர்களெல்லாம் தேவேந்திர முதலான தேவர்களையெல்லாம் இவள் அடிமைப்படுத்திய பொழுது எல்லோருமாக சென்று சிவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய, சிவன் விஷ்ணுவோடு சேர்ந்து இந்த இவருடைய வரத்தின் இவள் பெற்ற வரம் 2 ஆண்களுக்கு பிறக்கின்ற குழந்தை தான் என்னை கொல்ல வேண்டும் என்று கேட்டதினாலே சிவனும் விஷ்ணுவுமாக ஹரியும் ஹரனும், அதனால்தான் ஹரிஹர சுதன். இந்த மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து சிவனும் விஷ்ணுவும் ஒருவரையொருவர் நோக்கிய பொழுது அவருடைய ஞான திருஷ்டியினாலே பிறந்தவர்தான் இந்த ஹரிகர புத்திரர் என்கின்ற ஐயப்பன். 2 ஆண்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட குழந்தை ஐயப்பன், ஹரிஹர சுதன் என்று சொல்வது. ஹரி என்றால் விஷ்ணு, ஹரன் என்றால் சிவன். எனவே இந்த மகிஷியினுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக தோன்றிய ஐயப்பன் மகிஷியை சம்ஹாரம் செய்கின்றாள்.
அந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்யப்படுகின்ற பொழுது அவள் ஏற்கனவே செய்த புண்ணியத்தின் பயனாலே மஞ்சமாதா என்கின்ற பெயரோடு ஐயப்பனை வந்து பிரார்த்தனை செய்து வணங்கி இன்றும் சபரிமலையிலே அந்த மஞ்சமாதாவுக்கு தனியான ஆலயம், அதனால் அந்த பூஜையிலே மஞ்சமாதாம்மன் பூஜையை வழிபாடுகள் செய்து கொள்வது. அவ்வாறு சிறப்புகளோடு கூடியதாகிய இந்த மகிஷி சம்ஹாரம் என்கின்ற வேட்டை திருவிழா இன்றைய தினம் சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டிலே கொழும்பு 13 அமைந்துள்ள கமலாமோடி மண்டபத்திலிருந்து சுவாமி ஐயப்பன் வில்லாளி வீரனாக வீரமணி கண்டனாக புறப்பட்டு இந்துப்பிச்சி வீதி அதேபோல் கன்னார்த்தி வீதி வழியாக மைதன் சந்தியிலே இந்த சம்ஹாரம் நிறைவேறும். இங்கிருந்து ஆரம்பமாகி ஒவ்வொரு இடங்களிலும் அம்புகள் விடப்பட்டு ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள், ஈட்டி ஆயுதம், சூலாயுதம், கதாயுதம், வஜ்ராயுதம் போன்ற பல்வேறு ஆயுதங்கள், இந்த 18 ஆயுதங்கள் மூலமாக இந்த மகிழி ஐயப்பனை தாக்க வருகின்ற பொழுது இறுதியாக ஐயப்பன் சம்ஹாரம் செய்கின்றதாகிய நிகழ்வாகிய இந்த மகிஷி சம்ஹாரம் என்கின்ற அதியுன்னத வேட்டை திருவிழா சிறந்த வில் விளையாட்டுகள் வாள் விளையாட்டுகளோடு இன்றைய தினம் பிற்பகல் 3:30 முதல் 5:30 மணி வரையிலே தொடர்ச்சியாக நடந்து அதன் பின்பு பிராட்சித்த அபிஷேகம் அன்னதான பூஜையோடு நிறைவு பெறும். இந்த நிகழ்விலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ தேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்கினோம் பவந்து சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவர்களை மானுட மகனும் காவல் தூதர்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளுவார். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசுவும் எங்களை மகிமைப்படுத்துகின்ற சூழலிலே எங்களை ஏற்றுக்கொள்ளுவார். ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? எப்பொழுதும் மனித உறவுகளிலே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுதலும் மற்றவரை புறக்கணிப்பதும் இந்த இரண்டுக்கும் இடையில்தான் அதிகமாக பிரச்சனைகள் எழுகின்றன. ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுவதென்றால் ஒருவர் மற்றவரிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றாரோ அது அங்கு கிடைக்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முரணாக அல்லது குறைவாக இருக்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மையும் கடினமானதாக இருக்கும். இங்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு அவரை கடவுளாக இறை மகனாக மீட்பராக ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இயேசுவினுடைய போதனையின் அடிப்படையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய உறவு நிலையிலே நாங்கள் அயலவர்களையும் ஏற்றுக்கொள்ளுவோம். எங்களோடு இருக்கின்ற, எங்களோடு வாழ்கின்ற, எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இந்த இயேசுவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். இயேசு யாரை ஏற்றுக்கொண்டார்? அதாவது நாங்கள் இயேசுவை போன்று மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே யாரும் 100% பூரணமான குறையற்ற மனிதர்கள் அல்ல. எங்களுடைய எதிர்பார்ப்பு தவறானதாக இருக்கலாம், அல்லது மேலதிகமான அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அல்லது நாங்கள் எங்களுடைய இமேஜினேஷன், எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற கனவு மனிதர்களாக
இந்த உலகத்திலே ஒருதரும் இல்லை. ஆனால் குறைகள் நிறைகளோடு அன்பின் நிமித்தம் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம். கடவுளுக்காக அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம். இயேசு எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார் என்று நற்செய்தி அழகாக சொல்லி இருக்கின்றது. தனியே நாங்கள் படித்தவர்களை, உயர் சாதி மக்களை, அல்லது செல்வாக்குடையவர்கள், அல்லது ஆற்றல் படைத்தவர்கள், அல்லது எங்களுக்கு பயனாக வருகின்றவர்கள், அவர்களிடமிருந்து நாங்கள் எதாய் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்து யாரை ஏற்றுக்கொண்டார் என்றால் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அன்பு ஒரு உலகளாவிய ரீதியான பரந்த அன்பாக இருந்தது. இன்னும் சிறப்பாக ஆண்டவர் யாரை அன்பு செய்கின்றார் என்றால் விசேட விதமாக இளையர்கள், படிக்காதவர்கள், பல்வேறு துன்பங்களினாலே வருந்துகின்றவர்கள், நோயுற்றவர்கள், சிறுவர் சிறுமியர்கள், இவர்கள் அதாவது சமூகத்திலே அவர்கள் தாழ்ந்து இருக்கின்றவர்களை இன்னும் சிறப்பாக அன்பு செய்தார். அதனாலே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் இந்த சின்னம் சிறிய சகோதரர் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறுகின்றார். தீர்ப்பு வழங்குகின்ற நாட்களிலே இறைவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு புசிக்க தந்தாய், அதாவது தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் துணை நிற்கின்ற பொழுது சிறப்பான முறையிலே நாங்கள் இயேசுவை வரவேற்கின்றோம். அதனால் நாங்கள் இன்றைய நாளிலே செய்கின்ற அன்பு செயல்கள் எல்லாம், பிறர் அன்பு செயல்கள் எல்லாம் இறைவன் இறைமகன் இயேசு எப்படி மக்களை ஏற்றுக்கொண்டார், ஆதரித்தார், அவர்களுக்கு உதவி செய்தார் என்ற அந்த அதை நாங்கள் முன் உதாரணமாக கொண்டு இந்த இயேசுவினுடைய மனநிலையை எங்களிலே தரித்து நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோமாக. ஆமென். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது கடமையான ஒன்று என்று கூறினார். பொதுவாக இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் நோக்கும்போது மார்க்க கல்வி என்பது முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெறுகின்றது. ஏன்? இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பு, ஒரு தேட்டம், ஒரு தேடல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த பொன்மொழி கூறுவது என்ன? வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியை தேடுவது ஒவ்வொரு மனிதனின் மீது கடமை. வாழ்வின் நோக்கம் என்ன? படைத்த இறைவனை திருப்திப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது. ஒரு பிள்ளையுடைய நோக்கம் என்ன? பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் பிள்ளையுடைய நோக்கம். பிள்ளை என்று சொன்னால் என்ன? தன்னுடைய தேவையை தான் சுயமாக பூர்த்தி செய்யும் காலம் வரை பெற்றோரில் தங்கியிருப்பது தான் பிள்ளை. எனவே அந்த நேரத்திலே பிள்ளையுடைய டியூட்டி, பொறுப்பு என்ன? பெற்றோருடைய பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்றுவது, அவர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவது. இந்த வாழ்வு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதுதான் அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய எங்களுடைய செயல்களாக இருக்கின்றது. எனவே அவனுடைய கட்டளைகளை விளங்குவதற்கு நாங்கள் நேரம் எடுப்பது, நாங்கள் அதனை தேடி பெற்றுக்கொள்வது, அல் குர்ஆனுடைய அறிவை பெற்றுக்கொள்வது, அல் ஹதீஸுடைய பொன்மொழிகளுடைய விளக்கங்களை, நல்லது கெட்டது, ஹராமானது ஹலாலானது போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு மார்க்க அறிவின் முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற அறிஞர்கள்
உலகின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எந்தெந்த விடயங்களெல்லாம் படிப்பாக கல்வியாக அறிவாக இருக்கின்றதோ அதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனையும் இஸ்லாம் காட்டி தந்த முறைப்படி நாங்கள் அதனுடைய வரையறைகளை பேணி கற்றுக்கொள்வதுதான் இந்த அறிவு பூரணமாகுவதற்குரிய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும், அதிலே எவ்வாறு ஹலால் ஹராம் பண்ண வேண்டும், ஹலால் ஹராமை படிக்க வேண்டும், அதன் பிறகு தொழிலுடைய துறைகளை படிக்க வேண்டும். அப்போதுதான் இவர் ஹலாலான நேர்மையான சுத்தமான தொழிலை செய்யக்கூடியவராக மாறுவார். ஒரு ஒரு ஜொப் உத்தியோகம் செய்ய வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும், பொறியியல் படிக்க வேண்டும், சட்டம் படிக்க வேண்டும், இது உலகத்துடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கின்றது. அதிலே எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலாம் என்று மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், அதன் பின்னால் இதை படிக்க வேண்டும். அப்போது வாழ்வு பூரணமானதாக மாறும். எவர் மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த தனி கல்வித்துறையிலே மட்டும் செலவழித்து கொண்டிருப்பாரோ அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்து விடுவார். எவர் உலக நடைமுறைகளை விளங்காத அறிவை விடுத்துவிட்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் அவர் அடியார்களுடைய கடமைகளில் தவறுவிடக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே இந்த நடுநிலை போக்கை நாங்கள் கொண்டு வந்து எல்லா அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேணுதலாக அல்குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல விடயங்களை அவனுடைய புறத்திலிருந்து அருளுவான் நிச்சயமாக. எனவே இந்த விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.